அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி தர்ஸ்டே. இன்னைக்கு அப்டேட்ஸ், ஜியோ வர்சஸ் ஏர்டெல் வர்சஸ் ஓடோஃபோன், யார் பேண்டமிக் ஆஃபர் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்துலாம். அதே சமயத்தில் ஆண்ட்ராய்ட் 12 அன்வீல் பண்ணிட்டாங்க, டிவைஸ் லிஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க பேட்டா 1 டெஸ்டிங்க்கு. அதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்துலாம். 2 ஜிடியும் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது, போக்கோ F3 ஜிடி, ரியல்மி ஜிடி. ஸோ 2 ஜிடியுடைய டீட்டெயில்ஸும் பார்த்துலாம். எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 531ல. இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது, டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். இந்தியாவில் கோவிட் பிரச்சனைனால டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் வந்து அவங்க தரப்புலேருந்து சப்போர்ட் பண்ணுற வகையில் பேண்டமிக் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லி யூசர்ஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. இதில் ஏர்டெல், ஜியோ, ஓடோஃபோன் எல்லாருமே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி டபுள் டேட்டா பெனிஃபிட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதாவது நீங்கள் ஒரு பிளான் வாங்கினா எக்ஸாக்டாக அப்படியே உங்களுக்கு டேட்டாவாக இருக்கட்டும், எத்தனை நாள் வேலிடிட்டி எல்லாமே டபுள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதில் வந்து ஏர்டெல் அண்ட் ஓடோஃபோனை விட ஜியோ இன்னும் பெட்டராக கொடுத்துருக்குற மாதிரி வந்து இங்கே தகவல் வெளியாக இருக்குது. எஸ், ஏன்னா ஏர்டெல், ஜியோ, ஓடோஃபோன் எல்லாருமே வந்து ₹79, ₹149 வந்து டபுள் டேட்டா ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டபுள் டேட்டா ஆஃபர் அப்படின்னு சொல்லும்போது வேலிடிட்டியும் டபுள் பண்ணணும். பட் ஜியோ மட்டும்தான் வந்து உங்களுக்கு வேலிடிட்டி, அதாவது 28 டேஸ் இல்லாமல் 56 டேஸ் வேலிடிட்டியோட தராங்க. அதே ஓடோஃபோன் அண்ட் ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி வந்து வெறும் 28 டேஸ் தான் தராங்க. ₹79 ஏர்டெல் அண்ட் ஓடோஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டாக் டைம் வந்து லிமிட்டடாக வச்சுருக்காங்க, 0.2 GB டேட்டா தான். அதே ஜியோ வந்து ₹75 தான், உங்களுக்கு வேலிடிட்டியும் வந்து 56 டேஸ் இருக்குது, அன்லிமிட்டெட் உங்களுக்கு டாக் டைம் இருக்குது, 6 GB டேட்டா தராங்க. அதே ₹149 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து உங்களுக்கு ஏர்டெல், ஓடோஃபோன் வந்து 28 டேஸ் வேலிடிட்டியோட வருது, பட் டாக் டைம் அன்லிமிட்டெட், 2 GB டேட்டா தராங்க. அதே ஜியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 56 டேஸ் வேலிடிட்டி தராங்க, அன்லிமிட்டெட் டாக் டைம் கூடவே வந்து அதிக டேட்டா தராங்க. ஸோ உங்களுக்கு ஏர்டெல் அண்ட் ஓடோஃபோனை விட ஜியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் பெனிஃபிட் ஆஃபர் வந்து இங்கே பெட்டராக கொடுத்துருக்காங்க இந்த பேண்டமிக் டைமில். அதோட பிஎஸ்என்எல்லும் அவங்களுடைய யூசர்ஸ்க்காக வந்து இந்த கோவிட் கிரைசிஸில் வந்து பேண்டமிக் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னல் டாக் டைம், அதாவது 100 மினிட்ஸ் எல்லா யூசர்ஸ்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே வந்து அவங்களுடைய பேக் எக்ஸ்பைரி ஆனால் கூட வந்து May 31st வரைக்கும் எல்லாருக்குமே இன்கமிங் கால்ஸ் வந்து ஆக்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பிஎஸ்என்எல் யூஸராக இருந்தால் அதுவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. Battlegrounds மொபைல் இந்தியாவுடைய ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்காக தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஐஓஎஸ்க்கு கூடிய விரைவில் வரும் அப்படின்னு சொல்லி வந்து ஐஓஎஸ் யூசர்ஸ் எல்லாருமே டிசப்பாயிண்ட் ஆனதுனால நெக்ஸ்ட் வீக் ரொம்பவே குவிக்காக வந்து ஐஓஎஸ் யூசர்ஸ்க்கான ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷனும் ஓப்பன் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸுடைய கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்ட் 5.1.1, 2 GB ரேம் இருந்தால் போதும், இந்த கேமை நீங்கள் ஈஸியாக விளையாட முடியும். அதே ஐஓஎஸ் யூசர்ஸுடைய கம்பேட்டபிலிட்டி அண்ட் லான்ச் டேட் வந்து கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை ஐஓஎஸ் யூசர்ஸாக இருந்தால் பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவுடைய ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்பவே குவிக்காக நீங்கள் எதிர்பார்க்கலாம். கூகுளுடைய ஆனுவல் கான்ஃபரன்ஸ் நேற்று லைவ்ல நடந்தது. இதில் நிறைய புது ஃபீச்சர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நேற்றே 3 ஃபீச்சர் பார்த்துருந்தோம், அதாவது கூகுள் ஃபோட்டோஸில் வந்து லாக்டு ஃபோல்டர், அதுக்கப்புறம் ரீசன்ட் டெலிட் கொண்டு வராங்கன்னு. இன்னொரு அடிஷ்னல் ஹைலைட்டிங் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ஒரு ப்ரைவசி டேஷ்போர்டு வந்து எல்லாருக்கும் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த ப்ரைவசி டேஷ்போர்டு வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஐஓஎஸில் இருக்கக்கூடிய ப்ரைவசி ஃபீச்சர் எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி வந்து கொண்டு வரதா தெரியுது. இதில் வந்து உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய கேமரா, அதுக்கப்புறம் உங்களுடைய லொகேஷன், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு, என்னென்ன ஆப்ஸ் வந்து ட்ராக் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ தட் வந்து நீங்கள் லொகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை ஆப்ஸ் உங்களுடைய லொகேஷனை வந்து ட்ராக் பண்ணிட்டுருக்கு. அதே கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து எத்தனை ஆப்ஸ் வந்து உங்களுடைய கேமரா வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கு, எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி ஆக்சஸ் பண்ணியிருக்கு, அதோட மைக்ரோஃபோன், வேறு பெர்மிஷன், என்னென்ன ஆப்ஸ்க்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு இந்த டேஷ்போர்ட்லேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபர்தராக பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா டினை பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியாக வந்து ப்ரைவசி செக் பண்ணுற மாதிரி வந்து ஆண்ட்ராய்ட் 12 இந்த ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அதோட இந்த கான்ஃபரன்ஸில் ஆண்ட்ராய்ட் 12 பேட்டா 1 டெஸ்டிங்கான கம்பேட்டபிள் டிவைஸ் லிஸ்ட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கம்பேட்டபிள் டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய குளோபலில் லான்ச் ஆனது, இந்தியாவில் லான்ச் ஆனது அப்படின்னு சொல்லும்போது iQOO 7 லெஜண்ட், OnePlus உடைய 9 ப்ரோ, Mi 11 சீரீஸ், Mi 11 அல்ட்ரா, இதெல்லாமே உங்களுக்கு கம்பேட்டபிள். இனிமே வரப்போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியுடைய ஜிடி, ஏசஸுடைய ஜென் 4 8, இதெல்லாம் உங்களுக்கு கம்பேட்டபிள். நீங்கள் ஆண்ட்ராய்ட் 12 டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ணி
ஃபோனே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒன்ஸ் ஒன்ப்ளஸ் 9 சீரீஸ் அதுக்கப்புறம் மீ 11 சீரீஸ் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய யூசர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வந்து பிரிக்கிங் ஃபீல் பண்ணியிருக்காங்க. எஸ், ஏன்னா பேட்டா டெஸ்டிங் அப்படின்னு சொல்லும்போதே கண்டிப்பாக நிறைய பக்ஸ் இருக்கும். இது பேட்டா 1, அதுக்கப்புறம் பேட்டா 2, பேட்டா 3, பேட்டா 4, ஸ்டேபிள் வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேட்டா டெஸ்டிங் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பக்ஸ் இருக்கும். ஸோ நிறைய ஒன் ப்ளஸ் அதுக்கப்புறம் ஷாமி யூசர்ஸ்க்கு வந்து இந்த பேட்டா 1 டெஸ்டிங் வந்து இன்ஸ்டால் பண்ணி வந்து ஸ்மார்ட் ஃபோன் பிரிக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் ஃப்ளாஷ் பண்ணி தான் ரீயூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இமீடியட்டாக ஒன் ப்ளஸ் அண்ட் ஷாமி வந்து பேக் ஆஃப் ஆயிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து கொஞ்சம் பக்ஸ் எல்லாம் கரெக்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு பேட்டா 1 டெஸ்டிங் வந்து ரோல் அவுட் பண்ணுவாங்க. ஸோ தற்சமயம் ஒன் ப்ளஸ் அண்ட் ஷாமி யூசர்ஸ் இதை வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக ஷாமி அண்ட் ஒன் ப்ளஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போக்கோவுடைய ஃபர்ஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் குளோபலாக லான்ச் ஆயிடுச்சு. போக்கோ M3 ப்ரோ 5G இந்த மானிக்கரோட ஸ்பெசிஃபிகேஷன் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான், மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 700 இந்த சிப்செட்டில் கொடுத்துருக்காங்க. 48 MP ப்ரைமரி சென்சார், ஃப்ரண்ட்ல 8 MP செல்ஃபி கேமரா, NFC சப்போர்ட், ஏன்னா குளோபல் வெர்ஷன், 5000 mAh பேட்டரியோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 4GB 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 14,200 அதே ஹையர் வேரியன்ட் வந்து அப்ராக்சிமேட்டாக 15,900 வந்து குளோபலாக லான்ச்சாயிருக்கு. கூடிய விரைவில் இந்தியாலையும் நம்ம எதிர்பார்க்கலாம் போக்கோவுடைய லான்ச்சஸ். அதே சமயத்தில் விவோவும் அவங்களுடைய Y சீரீஸில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, Y52 5G. அகெயின் இதுவும் வந்து போக்கோ மாதிரி உங்களுக்கு மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 700 தான் இவங்களும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவுட்லுக் டீசென்ட் அவுட்லுக் கொடுத்துருக்காங்க. இதுவும் LCD பேனல், ஃபுல் HD ப்ளஸ், ட்ரிப்பிள் கேமரா, 48 MP ப்ரைமரி சென்சர், 5000 mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு போக்கோவுடைய ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோனும் அஃபிஷியலாக லான்ச் ஆயிருக்கு. விவோவுடைய Y சீரீஸில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். ஷாமி ரீசெண்டாக ஒரு லான்ச் டீசர் வந்து அவங்களுடைய அஃபிஷியல் ஹேண்டலில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, பவர் பேங்க். இந்த பவர் பேங்க் வந்து மீ பவர்பேங்க் பூஸ்ட் ப்ரோ இந்த பேரில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அதே சமயத்தில் இது 30,000 mAh வருது, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த பவர் பேங்க் 21 May அன்னைக்கு லான்ச் ஆக போகிறதா ஒரு டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்பவே ஹெவியாக இருக்குது, 30,000 mAh கண்டிப்பாக ஹெவியாக தான் இருக்கும். ஸோ பவர் கட்ஸை ஹேண்டில் பண்ணுற வகையில் இந்தியாவில் மே 21 அன்னைக்கு ஷாமியுடைய 30,000 mAh ஹெவி பவர் பேங்க் வரப்போகுது. ஓப்போவுடைய ரினோ சீரீஸில் அடுத்ததாக ரினோ 6 சீரீஸ்க்கான லான்ச் டீசர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அகெயின் இந்த லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சைனா தான் எப்போவும் மாதிரி. இந்த லான்ச் டீசரில் லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 27 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அகெயின் சீரீஸ் அப்படிங்கிறதுனால மூணு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க, 6, 6 ப்ரோ, ப்ரோ ப்ளஸ், மூணு ஸ்மார்ட் ஃபோன். மூணுமே வந்து 5G ஸ்மார்ட் ஃபோனை தான் லான்ச் பண்ணுறாங்க. 6 மட்டும் புது சிப்செட், மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 900, அதே 6 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 1200, ப்ரோ ப்ளஸ் வந்து ஸ்னாப் டிராகனுடைய 870. ஸோ இந்த மூணு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து இந்தியாவில் ஜூன் இல்லைனா ஜூலையில் இவங்க லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ ஓப்போவுடைய ரினோ 6 சீரீஸ் கூடிய விரைவில் சைனாவில். அது மட்டும் இல்லை, ரீசெண்டாக ஓப்போ அவங்களுடைய வேல்யூ ஃபோன் மணி சீரீஸ் கே சீரீஸில் K9 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அஃபோர்டபுளாக சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த K9 வந்து இந்தியாவில் ரீபிராண்ட் ஆகி ரியல்மி கீழே லான்ச் ஆக போகிறதா தெரியுது. ஸோ K9 அப்படின்னு சொல்லும்போது ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 768G இவங்க கொடுத்துருந்தாங்க. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 64 MP ட்ரிப்பிள் சென்சர், ஃப்ரண்ட் கேமரா 32 MP கொடுத்துருந்தாங்க, 65W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். ஓவரால் வந்து ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இப்போ ரியல்மி பிராண்டிங் கீழே வந்து கீக் பெஞ்சில் லிஸ்டிங்காக இருக்குது. அகெயின் ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் வந்து 3234, மல்டிகோர் ஸ்கோர் வந்து 7216. இந்த ஸ்கோர்ஸ் அண்ட் எல்லாமே பார்க்கும்போது ஒப்போவுடைய K9 இந்தியாவில் கண்டிப்பாக வந்து ரியல்மியுடைய X சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒப்போவுடைய K5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மியில் X2 சீரீஸாக லான்ச் ஆச்சு. இப்போ வந்து K9 X9 வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரியல்மியுடைய GT சீரீஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் மே 1st வீக்கே வந்து ரியல்மி X7 இந்த பேரில் வந்து ரியல்மி GT நியூ வந்து லான்ச் பண்ணுறதா இருந்தது. பேண்டமிக் அப்படிங்கிறதுனால போஸ்ட்போன் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் வந்து ரியல்மி தரப்புலேருந்து ஒரு டீசர் வெளியிட்டிருக்காங்க. அதாவது ட்விட்டரில் ஒரு ட்வீட் பண்ணி வந்து ரியல்மி GT வந்து அப்கமிங் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அப்கமிங் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி இது சைனாவில் லான்ச் ஆகிடுச்சு, இந்தியாவில் தான் இது அப்கமிங் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் ரியல்மி GT அண்ட் GT நியூ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் நம்ம ரொம்பவே குவிக்காக எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை,
ஓப்போ தரப்புலேருந்து ரெண்டு மாடல் நம்பரோட இந்தியாவில் பெஸ்ட் சர்டிஃபிகேஷனல் லிஸ்டிங்காக இருக்குது. இதை எடுத்து போக்கோ தரப்புலேருந்து ரொம்பவே குவிக்காக வந்து ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் நம்ம இந்தியாவில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டாக இருக்குது. ஸோ இங்கே மாடல் நம்பர்ஸ் பார்க்கும்போது வந்து ரெண்டுமே வந்து போக்கோவுடைய F3 GT-ஆக இருக்கும், இன்னொன்று வந்து போக்கோவுடைய F3 GT லைட்டாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அப்படி இல்லைனா ஒன்று போக்கோ F3 இல்லைனா இன்னொன்று போக்கோ M3 ப்ரோவாக இருக்குது. ஸோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் போக்கோ தரப்புலேருந்து ரொம்பவே குவிக்காக இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம் பெஸ்ட் சர்டிஃபிகேஷனல் லிஸ்டிங் ஆனதுனால. குவால்காம் ரீசெண்டாக புது 5G சிப்செட் லான்ச் பண்ணியிருந்தாங்க, குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 778G. ஸோ இதில் ஃபஸ்ட்டு லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன் ஹானர் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து மற்ற பிராண்ட்ஸும் அவங்க தரப்புலேருந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. எஸ் ரியல்மியும் வந்து ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க ஸ்னாப் ட்ராகன் 778ல. ஓப்போ, ஐக்கு, மோட்ரோலா, ஷாமி எல்லா பிராண்ட்ஸு கீழேயும் வந்து ஸ்னாப் ட்ராகன் 778ல வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்பர் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம் 2021ல். அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் கவுண்டர்ஸ்க்கான கேள்வி என்னென்னு பார்த்துலாம். ஆண்ட்ராய்ட் 12ல் வந்து ப்ரைவசியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்ன ஃபீச்சர் கொடுத்துருந்தாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் கீழே ஹேஷ்டாக் டெக்னிக்கல் சென்னை, எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள், வின்னரை ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கவுண்டர்ஸ்க்கான கேள்விக்கான பதில் ஸ்னாப் ட்ராகன் 778. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க, அதில் வின்னர் வந்து நீலமேகம். கங்க்ராச்சுலேஷன் நீலமேகம். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட் கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அதுவும் பண்ணுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன், அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.